வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்த மறக்காதீங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசரண் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை தோசை. இது ஒரு ஹெல்த்தியான தோசை. டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளான டிஷ் தான். இதுக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதும் நான் காமிக்கிறேன். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரையில். இன்றைக்கி நம்ம டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்காக மட்டுமே எடுத்திருக்கோம். இதில் வந்து தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். முருங்கைக்கீரையை ரெண்டு நாள் நிழலில் உலர்த்திக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் உலர்த்திக்கணும். உலர்த்திட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போ ஒரு ஸ்பூன் தோசை மாவில் சேர்த்து தோசை செஞ்சு கொடுக்கலாம். வீக்லி டுவைஸ் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பிளட்டில் சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இயர்லி மார்னிங் முருங்கைக்கீரை பொடியை ஒரு டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தால் 2-3 weeks நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்யறது தோசை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஆனியன் சட்னி, ரஃபாக கட் பண்ண வெங்காயம், தேங்காய், 5 காஞ்ச மிளகாய், 1 piece புளி, 1 துண்டு வெல்லம். இதை எல்லாமே மிக்சியில் ராவாவே போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி தாளிச்சோம்னா நம்ம சட்னி ரெடி. சட்னி அரைச்சாச்சு, நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக தாளிச்சிருக்கோம். தாளிப்பு சேர்த்துடலாம். சட்னி ரெடி. முருங்கைக்கீரை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நர நரனும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை தோசை மாவில் கலந்துடலாம். நார்மல் தோசை மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். பொடி 2 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சிடலாம். ரெடி பண்ண பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கரண்டி எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எனது டயபெட்டிஸ்க்காக செய்கிற தோசை, ஸோ கொஞ்சமாக லேஸ் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நெய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்தியான தோசை இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காக.